பிராமணர்கள் தங்களின் வரலாற்று படங்களின் கதாபாத்திரங்களை அந்தந்த வரலாற்றோடு தொடர்புடைய சாதிகளின் நபர்களை கொண்டே நடிக்க வைக்கின்றனர். சான்றாக நண்பன் திரைப்படத்தின் நாயகர்களான அந்த மூன்று நண்பர்கள் சிவன், முருகன், திருமால்தான். ஆனால் இவர்கள் யூதனின் சிவனும் முருகனும் திருமாலும் தானே ஒழிய நமது மும்மூர்த்திகள் அல்ல. சிவனை குறித்த பாத்திரமான பஞ்சவன் பாரிவேந்தன் என்ற பாத்திரத்தில் நடித்தவர் மேற்கு தொடர்ச்சி மலைக்காரரான விஜய். விஜய் தமிழர் அல்ல, அவர் கன்னட கேரள கலப்பினம். தந்தை கன்னடம், தாய் மலையாளம். சிவனை குறிப்பது போல சித்தரிக்கப்பட்ட இந்த பாத்திரம் உண்மையில் பசப்புகள் என்ற உடுப்பி பரசுராமனை குறித்த பாத்திரம்தான். அதை குறிக்கத்தான் கன்னட மலையாளியான விஜய் இந்த பாத்திரத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முருகனை குறித்த சேவர்கொடி செந்தில் பாத்திரத்தில் நடித்தது ராஜஸ்தான் மார்வாரி சேட்டு சமூகத்தைச் சேர்ந்த அமர் சௌத்ரி என்ற ஜீவா. இங்கு சரவண பெலகோலா பாகுபலியாகிய முருகன் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும். திருமாலை குறித்த வெங்கட் ராமகிருஷ்ணன் பாத்திரம் ஏற்றவர் தெலுங்கு பிராமணரான ஸ்ரீராம் என்ற ஸ்ரீகாந்த். இங்கு திருமாலின் அவதாரமான ராமன் உங்களின் நினைவுக்கு வர வேண்டும். இங்கு ஒரு குசும்பும் உள்ளது. திருப்பதியின் கந்தன் விஷ்ணு என்ற பெயரில் ராமனாக மாற்றப்பட்டார் என்ற அநியாய வரலாற்றை மறைமுகமாக குறிக்கும்படி இங்கு ஸ்ரீராமன் என்ற இயற்பெயர் கொண்டவரும் ஸ்ரீகந்தன் என்று திரைப்பெயர் கொடுக்கப்பட்டவருமான தெலுங்கு பிராமணர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பார்த்தீர்களா? இப்படியாக வரலாற்று படங்களின் கதாபாத்திரங்களை அந்தந்த சாதிகளிலிருந்தே பொறுக்கி எடுத்து நடிக்க வைக்கின்றனர் மனநோய் பிடித்த யூதர்கள். ஆனால் அது நல்லதுதான். இது நமது உண்மை வரலாற்றை மேலும் நம்பும்படி சொல்வதோடல்லாமல் அந்நியர்களையும் அடையாளம் காட்டுகிறது அல்லவா? நமது வரலாற்றை அழித்த யூதனுக்குத்தானே நமது உண்மை வரலாறு தெரியும். அந்த வகையில் பாகுபலி படத்தின் கட்டப்பா பாத்திரத்தையும் உரிய சாதியிலிருந்தே உரிய இடத்திலிருந்தே தேர்ந்தெடுத்தார்கள் என்பது உங்களை மிகவும் ஆச்சரியப்படும். பாகுபலி திரைப்படத்தில் பிங்கள தேவனாக வரும் சகுனி திருதராஷ்டிரன் கோம்போ பாத்திரத்திற்காக மலை மக்களை குறிக்கும்படி முஸ்லீமாகிய நாசரை சரியாகவே தேர்வு செய்துள்ளனர். இங்கு பிங்கல தேவன் என்ற பெயர் குண்டலினி அமிழ்தம் சுரக்கும் விண்கலத்தை குறித்து, அது பார்க்கடலை கடைந்து அமிழ்தத்தோடு வந்த பரசுராமனின் அப்பனாகிய தன்வந்திரியை குறிக்கும். ஏனென்றால் வல்வால் தேவன் பாத்திரம் துரியோதனனை மட்டுமல்ல பரசுராமனையும் குறிக்கும் கோம்போ பாத்திரம் அல்லவா? பரசுராமனின் அப்பன்தானே பிங்கல தேவனாகிய தன்வந்திரி. பாகுபலி முருகனாக வரும் பிரபாஸ் வர்மா என்பவர் சத்திரிய குலமாம். வர்மக்கலையை கண்டு வளர்த்தவர் முருகன் அல்லவா? அதனால்தான் வர்மா சாதி. இவரது பெயர் பிரபாகரனையும் குறிப்பது திட்டமிட்டதுதான். ராவணனின் மகன்தானே இந்திரன். இரண்டாம் ராமாயணப் போரின் நாயகனான பிரபாகரன் நியோ ராவணன் தானே. அடுத்து கோழை முருகனாக குமாரவர்மனாக வரும் சுப்பராஜு பிராமண சமூகமாகும். பிரம்மன் என்பது முதன்மையாக முருகனையே குறிக்கும் அல்லவா? கடவுளான முருகனை கொண்டுதானே தங்களை கடவுளராக கருதும் யூதர்கள் தங்களை பிராமணர்கள் என்று அழைத்து கொண்டனர். ஆகவே பிராமண சுப்புராஜ் கோழை முருகன் பாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துகிறார். ஆக கதாபாத்திரங்களை அவற்றிற்குரிய சாதிகளிலிருந்தே தேர்வு செய்துள்ளனர் என்பதற்கு மேற்சொன்ன சான்றுகளே போதுமானவை.